படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு கணேஷ் பிரபு. சமீபத்தில் பொன்மொழி படிச்சேன். என்னன்னா, அன்புள்ள ஒரு ஏழையின் குடிசைதான் கடவுள் வாழக்கூடிய ஆலயம், அன்பில்லாத பெரிய மாட மாளிகை விலங்குகள் வாழக்கூடிய ஒரு குகை அப்படின்னு படித்தேன். சரி, இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம், ஒரு சிறந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சுதாங்கன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு இந்த படிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அது எப்போ தொடங்குச்சு உங்களுக்கு? பாட புஸ்தகங்களை படிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ண பிறகுதான் மற்ற புஸ்தகங்களை படிக்கணும்னு ஒரு தோணுச்சு. என்னை பற்றி என்னுடைய பெரிய எழுத்தாளன் படிப்பாளின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை சொன்னா தான் இது சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்லுங்க. என்னுடைய மகன் வந்து அவர் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது கணக்கில் வந்து ஒரு டெஸ்ட்டில் 79 மார்க் வாங்கிட்டார். அப்போல்லாம் எங்களுக்கு SSLC புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் இந்த 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி ஆஃப் அர்லி ஆனுவல், 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி ஆஃப் அர்லி ஆனுவல், அப்புறம் SLC இது வரும். என் பையனை கூப்பிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வான்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்டில் அப்பாவுடைய மார்க்கை குவார்ட்டர்லி ஆஃப் அர்லி ஆனுவல் கூட்டு அப்படின்னு மூணுத்தையும் கூட்டிட்டு என்னப்பா 44 கூட தாண்டலை, நீ எப்படி பாஸ் பண்ணேன்னு கேட்டேன். இப்படிப்பட்ட மாணவன் தான் நான். நான் திருவள்ளிக்கேன் இண்டோ ஹை ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஸ்கூலுக்கு போகிறதே என்னென்னா, இந்த ட்ரிப்ளிகேனில் இருக்கிற அட்வான்டேஜ், இந்த இண்டோ ஹை ஸ்கூல் வழியாக லெஃப்டில் அப்படி கட் பண்ணால் ஸ்டார் தேட்டர், அந்த தேட்டர் இன்றைக்கும் இருக்குது. ரைட்டில் வந்து உங்களுக்கெல்லாம் தலைமுறை தெரிஞ்சிருக்காது, பேரகன் ஒரு தேட்டர். அப்படி லெஃப்டில் போனால் அண்ணா சிலைக்கு இருக்க நியூ எலிஃபன்ஸ்டன், அப்புறம் கேசினோ, கெய்டி, சித்ரா, இந்த பக்கம் வந்தால் சாந்தி, லேட்டரான் தான் தேவி பேரடைஸ் வந்தது. இப்போது உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு பிளாசா தேட்டர்னு ஒன்று இருந்தது, இப்போ அது சுகுண விலாஸ் சபாவ் ஆகிடுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா இப்போ வெலிங்டன் பிளாசான்னு ஒரு பில்டிங் இருக்குது, அது வெலிங்டன் தேட்டர். ஜெயபிரதாங்கிற தேட்டர் தான் மிட்லேண்டு. எதிர்க்க எல்ஐசி பக்கத்தில் குளோபுன்னு இருந்து அலங்காரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் எங்களுடைய வழிபாட்டு தலங்கள். இந்த வழிபாட்டு தலங்கள் வாயிலாகத்தான் உண்மையில் சொல்ல போனால் எனக்கு படிக்கிற ஆர்வமே வந்தது. ஒரு ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு படிக்கிறதுல வந்து தாக்கம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஒரு சம்பவம், எங்கள் தாத்தா P.Sri வந்து அண்ணாமலைபுரத்தில் இருந்தார். அவருக்கு சினிமாவை பற்றி தெரியாது, ஆனால் வைணவ இலக்கியங்கள், இன்றைக்கும் ராமானுஜரை பற்றி பாலி புஸ்தகம் எழுதினார்னா அது காரணம் P.Sri. P.Sri-யுடைய மிகப்பெரிய ரசிகராக இருந்தவர் யாருன்னா, கப்பலோட்டிய தமிழன் சிறையிலிருந்து வந்த பிறகு P.Sri-யிடம் வந்து கம்பராமாயணம் கற்றுக்கிட்டார். இப்படிப்பட்டவர். 65 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவர். அவருடைய வீட்டில் நாங்கள் வளரும்போது படிக்கிற சூழல் நிறைய இருந்தது. நிறைய கற்றலீர் கேட்டலே நன்றுன்னு செவி வழியாக பல பாடல்கள் வந்து விடும். P.Sri-க்கு சினிமா பாட்டே தெரியாது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது இன்னும் நினைவு இருக்குது. ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது நான் எனக்கு அந்த வயசுக்கு தெரிஞ்ச குரலில், நாங்கள்லாம் இப்போ இந்த சினிமா ஈர்ப்பு ஜாஸ்தி, சிவாஜி கணேசன் ரசிகராக இருந்ததுனால ஒரு பாட்டு பாடினேன், கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சீ அல்லவா, அம்பிகாபடி அழைத்த அமராவதி, மங்கை அமராவதி, சென்ற பின்னும் பாவலருக்கு நீ ஏகதின்னு இந்த பாட்டு பாடும்போது எங்கள் தாத்தா P.Sri கூப்பிட்டார். சீதை யார் தெரியுமா? அத்தரியும் ராமருடைய பொண்டாட்டி. கம்பன் யாருன்னு தெரியாது. அப்போ பாட்டு பாடுற அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அவன் சினிமா பாட்டை பாடுறான் அப்படின்னாரு. ரைட்டு, அவன் சினிமா பாட்டை பாடட்டும், ஆனால் சினிமா பாட்டின் வாயிலாக ஒரு கம்பனை என் 7ஆம் கிளாஸ் பேரன் வாயில் நுழைத்த அந்த கவிஞன் யாருன்னு கேட்குறாரு. ஆஹா, கண்ணதாசன் ஒன்று. எங்கள் தாத்தா கண்ணதாசனுக்கு ஒரு ஃபோன் போடுறார். இவர் ஃபோனில் என்ன பேசினாரோ தெரியாது. அடுத்த 15 நிமிடம் அண்ணாமலைபுரம் வீட்டில் ஒரு கருப்பு கலர் அம்பாசிடர், அதில் செக்கை செவேல் என்ற சருகை சட்டையும் சங்கிலியும் போட்டு ஒரு உருவம். அவரை பார்த்தா யாருன்னு தெரியலையே, ஒரு சினிமாக்காரர் மாதிரி இருக்கார். காரில் வராருன்னு பார்த்தா அவர் எங்கள் தாத்தா உட்காந்த ஈஸ்டியர் கீழே வந்து உட்கார்ந்தார். அவர் தான் கண்ணதாசன். ஆஹா, கேட்டார், என்ன, நான் ஒரு சாதாரண நான் ஒரு எழுத்தாளன் P.Sri பேசுகிறேன், ரொம்ப நன்றிங்கிறீங்க, நாங்கள் கம்பனியும் காளிதாசனையும் பட்டணத்தாரையும் கையாளுவது வந்து நீங்கள் போட்ட பிச்சை, நாங்கள் சினிமாவில் பிரபலமாக இருக்கலாம் ஆனால் கற்றுக் கொடுத்த ஆசான் நீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அவதார புருஷன் பாலி எழுதும்போது சொர்க்கத்தில் இருக்கும் கம்பனை நலமா, சட்டை இல்லாத சாகணேசன் நலமா, வாழ்நாளெல்லாம் உன்புகள் பாடி தெரிந்த P.Sri நலமா அப்படின்னா. ஸோ அப்படிப்பட்ட வழியில் வந்ததால் எனக்கு இந்த பாட புத்தகத்தை விட
கண்டதை படிச்சுட்டே இருப்பேன், கீழே கிடக்கிறதெல்லாம். உண்மையில் சொல்ல போனால் என்னை முதல் முதலில் ஈர்த்த எழுத்தாளர் யாருன்னா தமிழ்வாணன் தான். தமிழில் ஜேம்ஸ் பாண்ட் டைப் கதைகள் எழுதுவார். கதாபாத்திரங்களை பார்த்தீங்கன்னா தேன்மொழி, லட்சினார் கினியன், மணிமொழி, அவருடைய ஹீரோ கேரக்டர் தான் மாடர்னாக இருக்கும் சங்கர்லால்னு. பாக்கி சுற்றி இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேரக்டர்லாம் பார்த்தா தமிழ் பெயர்ல வச்சு விறுவிறுப்பாக எழுதுவார். முதல் முதலில் என்னை படிக்க ஈர்த்தது என்னுடைய இலக்கிய சூழல் பாரம்பரியமும் தமிழ்வாளன் காட்டிய ஆர்வம் என்னை படிக்க வச்சது. முதல்ல வந்து தியேட்டர் வாயிலாக தான் வந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? சார், கப்பல் ஓட்டிய தமிழன், பாரதிக்குள்ளே நான் போனதே கப்பலோட்டிய தமிழ். கப்பலோட்டிய தமிழன் தான் உங்களை வெள்ளி பனிமலையின் மீதுள்ளாவோ அந்த பாட்டு பாடும்போது, அந்த விஷுவலாக பார்க்கும்போதும் அந்த காட்சி வரும்போதும் அப்படியே அது ஈர்க்க ஆரம்பிச்சது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னும் போது ஒரு கண்ணீர் வர வச்சுது. அந்த பாட்டை கேட்டு 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 அப்படியே பாரதிக்குள்ளே போக ஆரம்பித்தேன். சிங்களத்தீவுனுக்கு ஒரு பாதை வைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம்னு இன்னைக்கு நம்ம சேது சமுத்திரத்தை பற்றி பேசுறதை பாரதி என்னைக்கு சொன்னான்? என்னை கேட்டால் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் வளர்ந்ததுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செவி வழி வந்ததுக்கு திரைப்பட படங்கள் காரணம், ஆனால் அது பாதியில் விட்டுட்டாங்க. இப்போ ஆழ்வார்கள் பாசுரத்திலையும் நம்ம பக்தி கூடாது என்பதற்காக பக்தி இலக்கியத்தை விரட்டி அடிச்சிட்டோம். ஆனால் நல்ல தமிழ் இருந்ததே நம்ம தேவாரம் திருவாசனம் சைவ திருமறைகள் ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் தான் நல்ல தமிழ் இருந்தது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் எல்லா பாட்டையும் டியூன் போட்டிருந்தீங்கன்னா சில வைணவர்கள் மட்டும் 4000 பாட்டு தெரிஞ்சிருக்காது, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தமிழனுக்கும் 4000 பாட்டு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே பச்சை மாமலை போல் மேனி பவள வாய் கமல செங்கன்னு அப்படி டிஎம்எஸ் பாடும்போது அப்படி உருக்கிச்சு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போகுவீர் போது மீனோ நீரிழையீர் அப்படியே தமிழன் காதல் பாய்ந்ததே. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எப்படி இந்த சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் பாட்டின் மூலமாக என் பாமரனுக்கு வந்தது. ஒரு காலத்தில் படித்தவர்கள் சினிமாவில் இருந்தபோது இதை செய்தார்கள். இப்படித்தான் நான் பாரதியாருக்குள்ள போனேன். சார், இப்படித்தான் பல எழுத்தாளர்கள் அகிலனுடைய பாவை விளக்கு படித்த உடனே சித்திரப்பாவையை படிக்கணும்னு தோணுச்சு. அவன் மீரா படத்தில் காற்றின் இல்லே வரும் இதை வந்து பாட்டு எழுதுனது வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவர் ஒரு சில பாடல்கள் தான் இருக்கார். பண்ணும்போது பொன்னியின் செல்வனுக்குள்ள போனேன். இந்த சினிமா என்கிற இடத்துல இருந்து எழுது. அப்போ சினிமாவில் படித்தவனை தான் கதாநாயகி காதலித்தாள். அந்த கதாநாயகின் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கும், காண்டேகர் புஸ்தகம். ஒரு படத்தில் கதாநாயகி வச்சிருந்தான். காண்டேகர் யாருன்னு போனேன். காண்டேகரை கொண்டு வந்து வந்து காசி ஸ்ரீ. அந்த படித்தவர்கள் மூலமாகத்தான் நான் புத்தகத்துக்குள் வந்தேன். தொடர்ந்து இன்னும் நிறைய பேசலாம் சார். சொல்லுங்க சார், திரைப்படங்களை பத்தி சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, இன்னும் அது போல விஷயங்கள்லாம் சொல்லுங்க சார். ஒன்னே ஒன்று ஓப்பனாக சொல்றேன் சார், எனக்கு ராமர் ராமாயணமும் மகாபாரதமும் இந்த நாட்டின் மிகப்பெரிய இதிகாசங்கள். நிச்சயமா எனக்கு ராமரை தெரிந்தது என்டி ராமராவ் மூலமாக தான். நான் பரதனை கண்டது சிவாஜி கணேசன் மூலமாகத்தான். அதற்கு பிறகுதான் ராஜாஜியின் ராமாயண புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அன்றைய காலகட்டத்தில் இந்த இதிகாசங்களை வால்மீகி எழுதியிருக்கார், கம்பன் எழுதியிருக்கார், அதெல்லாம் இலக்கியபூர்வமாக இருந்ததை எளிய நடையில் சிறு குழந்தைகளும் படிக்கும்படியாக முதலில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கொண்டு சென்றவர் ராஜாஜி. அந்த ராமாயணத்தை படிக்கணும்னு வந்து சம்பூர்ண ராமாயணம், லவக்குச்சா இதெல்லாம் பார்க்கும்போது தான் ராமாயணம் படிக்கணும்னு ஆர்வம் வந்தது. சார், கர்ணன் படம் வரவில்லை என்றால் எனக்கு மகாபாரதத்தின் ஈர்ப்பு வந்து அதற்கு பிறகுதான் ராஜாஜியுடைய மகாபாரதத்தை படித்தேன். அப்புறம் அங்கிருந்து தான் சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும் என்பதே பூம்புகார் படத்தை பார்த்த பிறகு. இந்த சினிமா பாட்டின் ஈர்ப்பின் காலமாக ராஜாஜி அடிப்படை தமிழ்வாணன் வந்தார். அடுத்தது கொஞ்சம் கிராஜுவேஷன் ஆகும்பொழுது ரெண்டு பேர் என்னை பலமாக தாக்கினார்கள். யார்? யார்? ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள்,
ஜெயகாந்தனுடைய மேடை பேச்சு, அவருடைய கட்டுரைகள், வாழ்க்கையின் யதார்த்தங்கள். தி ஜானகிராமன் ஒரு அருமையான எழுத்தாளர். தி ஜானகிராமன் ஒரு நீரோடை என்றால் ஜெயகாந்தன் ஒரு காட்டார். இவர் ஒரு மேட்டுக்குடியின் நடனங்களை சொல்லும்பொழுது வறுமையின் வலியை சொன்னவர் ஜெயகாந்தன். அண்ட் இந்த எழுத்தாளர்கள் மூலமாக, ஆனால் இதெல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது சப்ஜெக்டில் மார்க் குறைந்து கொண்டே இருந்தது. ஆனால் இவர்களுடைய தாக்கம் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, நான் 10 to 11 இருக்க மாட்டேன், இது என்னை மேம்படுத்தும், என்னை சுயம்புவாக்கும்னு ஒரு தைரியத்தை கொடுத்தது இந்த புத்தகம்தான். கடந்த ஒரு 50 கால தமிழக அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 புஸ்தகம் போகும். கண்ணதாசனின் வனவாசம், ஜெயகாந்தனின் ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள். இந்த 2 நீங்கள் படித்தால் இந்த 40-50 கால தமிழக அரசியலுக்கு அடிப்படை அகராதி இந்த புஸ்தகத்தை சொல்வேன். இப்படி இந்த 2 பேரை ஈர்த்து கொண்டு இருந்தபோது தான் வார பத்திரிகைகள், ஆனந்த வேடனில் தில்லானாமோகனாம்பாள் கதை, தேவனுடைய துப்பிரியம் சம்பு, அப்புறம் ஒரு நிறைய படிக்கணும்னு இன்னும் அதிகமாக தூண்டினது யாருன்னா குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி. எஸ்ஏபி அண்ணாமலையின் அரசு பதில்கள் இல்லை என்றால் நான் பல புத்தகங்களை எழுந்திருப்பேன். இன்னைக்கும் சவால் விட்டு சொல்கிறேன், யாராவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் படிக்க வேண்டிய ஒரே சுயசரிதை பெஞ்சமின் ஃப்ராங்க்ளினின் ஆட்டோபயோகிராஃபி. அந்த ஆட்டோபயோகிராஃபி எனக்கு அறிமுகப்படுத்தியது அரசு பதில். அதை வச்சு தான் பிளாட்ஃபார்மாக போய் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் ஆட்டோபயோகிராஃபி. இன்றைக்கும் ஒரு டிசிப்ளினோடு வாழ்ந்து பிளானிங்கோடு வாழ்ந்தால் ஒருத்தன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகலான்றதுக்கு அந்த அவருடைய வாழ்க்கை வரலாம். அதற்கு பிறகு எல் ஸ்டான்லி கார்ட்னர், பெரிமேசன் கதைகள். இன்ஃபேக்ட் பெரிமேசனும் ரெண்டாக பிரித்தது தான், பெரிமேசனுக்கும் ஒரு பிஏ ஒரு லேடி இருப்பாங்க, அதை ரெண்டாக பிரித்த பாதிப்பு தான் சுஜாதாவின் கணேஷ் வசந்த். அப்புறம் எட்கர் ஆலன் போவுடைய நாவல்ஸ் படிக்கிறது, அப்புறம் அகதா கிறிஸ்டின்னா மர்ம நாவல்குள்ளே போகுது. இப்படி அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் சீரியஸாக போகலான் போது இர்விங் வேலஸ், ஆர்தர் ஹெலி, ஒரு ஆத்தரை எடுத்தால் அப்படியே அந்த ஆத்திரை ஃபுல்லாக முடிச்சிருது. அவங்க எழுதின எல்லா நாவலையும் அப்படிதான் படிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ இர்விங் வேலஸ் எடுத்திங்கன்னா மேன் படிக்க ஆரம்பித்தா ஃபேன் கிளப் படிக்க ஆரம்பிப்பேன், செகண்ட் லேடி படிக்க ஆரம்பிப்பேன், இந்த ப்ரைஸ் படிக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் செலஸ்டியல் ரூம், 7 minutes இதை படிக்கிறது, அப்புறம் ஆர்த்தர் ஹேலிக்குள்ளே போகுது. அப்புறம் கொஞ்சம் இப்போது எப்படி பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமாரை படிச்சுட்டு இருக்கும்போது லாசாராவுக்குள்ளும் தீஜாராவுக்குள்ளேயும் சுந்தர ராமசாமிக்குள்ளேயும் கானாசுக்குள்ளேயும் போகிறோமோ அந்த மாதிரி அப்படியே ஏர்னஸ்ட் ஹெமிங்கே இப்படியாக போகும்போது படித்து கொண்டே இருக்கிறது தான் பெரிய வழக்கம். இப்போது இந்த காலகட்டத்தில் எனக்கு எழுத வரும்னு எனக்கே தெரியாது. குருநானக் காலேஜ் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பிரின்ஸிபல் எங்கள் தாத்தாவும் ஃப்ரெண்டுன்றதுனால பேர என்ன டாக்டர் ஆகுங்களேன்னு சொல்லி நேச்சுரல் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் போட்டு விட்டாங்க. 4 ப்ராக்டிக்கல், மத்தியானம் கட்டடிக்கவே முடியாது, ப்ராக்டிக்கல் போச்சுன்னா அது மார்க் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பியூசி ஃபெயில் ஆகிட்டேன். என்னை எல்லாரும் வீட்டில் வந்து எதுக்குமே லாயக்கு இல்லாதோ அதுன்னு திட்டினப்போ எங்கள் அம்மாவுடைய தாத்தா பி.ஸ்ரீ இருக்கார்ல, அவர் ஊருக்கு போயிட்டார் திருநெல்வேலி கிட்டே எங்கள் வில்லேஜுக்கு. மனம் நொந்து ஒரு 1.5 இன்லேண்ட் லெட்டர் அவருக்கு எழுதினேன், எனக்கு தோணின தமிழை வச்சு அப்போ தான் எழுதினேன். இந்த பக்கம் ஒரு ஃபுல் பேஜ் இன்லைன் லெட்டரில், இங்கே ஒரு ஹாஃப் பேஜ். அந்த லெட்டர் போய் சேர்ந்த 3rd அப்போ 25 கவர் இருக்கும், அது ஒரு கவரில் கவர் அவருடைய கையெழுத்தில் என் பேருக்கு வந்தது, புதிய ரங்கராஜன் சன் ஆஃப் எஸ் பிச்சு மணின்னு போட்டு வந்தது. பார்த்தா அது உள்ள இன்லைன் லெட்டர் மட்டும் இருக்கு, வேறு பேப்பரே இல்லை. அதை பிரித்தா அந்த 2nd ஹாஃப் பேஜில் மேலே ஒரு 3 வரிய ரெட்டிங்கால சுழிச்சு அப்படியே கீழே இருக்க அந்த கேப்பு கொண்டு ஒரு ஆரோ போட்டு, இந்த தமிழை வைத்து கொண்டால் எத்தனை வெறுப்பு சலிப்பு தயக்கம், ஆஹா, வாழ்த்துக்கள் அன்பன் பி.ஸ்ரீ. அவ்வளோதான், அப்படியே மாற்றிச்சு. எப்படி கேமராமேன் பி.சி. ஸ்ரீராமுக்கு அவர் படிப்பில் ஆர்வம் காட்டாத போது அவங்க தாத்தா ஒரு அக்வா கிளிக்3 கேமரா கொண்டு கொடுத்தாராம், அந்த அக்வா கிளிக்3 அவரை தேசிய விருது வாங்க வைத்த மாதிரி நான் அந்த அளவுக்கு வந்தே வரல. ஆனால் அப்போத்தான் கையெழுத்து பிரதி என்று ஒரு
கையெழுத்து பிரதி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 32 பக்கம் கையிலேயே எழுதப்பட்டிருக்கும், வெவ்வேறு கட்டுரைகள், துணுக்குகள், ஜோக்குகள் போட்டு உங்கள் வீட்டு காத்தாலை கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் அதை படிச்சுட்டு சாயங்காலம் கொடுக்கணும், 10 பீஸாக கொடுக்கணும். ஓஹோ, ஒன்று அடுத்த நாள் அடுத்த வீட்டு. பலர் கையெழுத்து பிரதிகள் வந்திருக்காங்க. இந்த கையெழுத்து பிரதிக்கு அடித்தளமாக இருந்தது என்னவென்றால், நான் படித்த பல புத்தகங்கள். அதில் ஜெயகாந்தன், கண்ணதாசன், லாசாரா, தி ஜானகிராமன், காண்டேகரன் வரும்போது உண்மையிலே சவுக்கடி அடிய வச்ச. இன்றைக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் சச்சரவை ஏற்படுத்தி கொண்டே, சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டே, கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி கொண்டே 65 பிரதிகள் எடிஷன்ஸ் போய்விட்ட ஒரு பத்திரிகை என்னென்னா, ராகுல சாங்குருத்தியாயனுடைய வால்காவிலிருந்து கங்கை வரை. அருமையான சார், சொல்லுங்கள் சார், உங்களுக்கு படித்த புத்தகங்கள்லேயே மிகவும் பிடித்த புத்தகங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களா. உலக இலக்கியங்கள், உலக சரித்திரங்கள், உலக ராஜதந்திரிகள், உலக சரித்திர புருஷர்கள் தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் யார் என்றால், வே சாமிநாத சர்மா. இப்போது இவருடைய புத்தகங்கள் வந்து தேசியோடமையாக்கப்பட்டு, இது நான் ஒரு உதாரணத்துக்கு முதல் வால்யூம் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இந்த 20 புத்தகத்தை ஒரு இளைஞன் படித்தால் உலக அரசியலை தெரிந்து கொள்ளலாம், உலக சரித்திர ஆசிரியர்களை தெரிந்து கொள்ளலாம், உலக சரித்திர புருஷர்களை தெரிந்து கொள்ளலாம். சாமிநாத சர்மா என்பவர் ஒரு எழுத்து மிஷின் என்று சொல்லலாம். அவருடைய வெறி என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும், ஆங்கிலத்திலும் வேற்று மொழியிலும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தமிழுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே எழுதினார். இந்நாட்டு இங்கரசால், அந்நாட்டு சாக்ரட்டிஸ் நாங்களே, அந்த சாக்ரட்டிஸும் இங்கரசாலையும் தமிழுக்கு கொண்டு வந்தவர் சாமிநாத சர்மா. ரோமானிய கலாச்சாரம் தான் உலகம் ஃபுல்லா விரிந்து பரவிச்சு. அந்த சரித்திரத்தை தமிழன் தெரிந்து கொள்வதற்கு காரணமே சாமிநாத சர்மா தான். பிளாட்டோ யாரு, டெமாஸ்தனிஸ் யாரு, சாக்ரட்டிஸ் யாரு, புளூட்டார்க் யாரு, கிளியோபேட்ரா யாரு, ஆண்டனி யாரு, மார்க் ட்வைன் யாரு, ஐன்ஸ்டைன் யாரு, இதெல்லாம் தமிழில் எளிமையாக சொன்னவர். இவர் எப்படிப்பட்ட ரைட்டர்னா, இவர் ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் மனைவியும் ஆச்சாரமாக அந்த காலத்து மாதிரி மடிசார் கட்டிட்டு இருக்கவங்க. அந்த அம்மாவுக்கு 9 மொழிகள் தெரியும், ஒரு அந்நிய மொழி உட்பட. பர்மாலேருந்து அகதிகளாக நடந்து வந்து கொண்டிருக்கும் போது வெடிகுண்டு போடுவாங்களேன்னு பதுங்கு குழியில் இருப்பாங்க. அந்த பதுங்கு குழியில் இருக்கும்போது அந்த அம்மா மெழுகுவத்தியை பிடிப்பாங்களாம் இவர் எழுதுவார். 78 வரைக்கும் இருந்து இறந்து போனார் அவர். மனித இனத்தின் வளர்ச்சியை பற்றி, எப்படியெல்லாம் நாம் வளர்ந்தோம் என்பது ஒருவனுக்கு தெரிய வேண்டும் என்றால், ராகுல சாங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம்னா ராகுல சாங்கிருத்தியாயனுக்கு தெரிந்த மொழிகள் இந்தியாவில் வேறு யாருக்காவது தெரியுமான்னு டவுட். அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார், அதாவது அனுபவபூர்வமாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டவர். அதற்கு பிறகு லாசா ராமாமிர்தம். லாசாரா சொல்லுவார், நீ படிக்கும் புத்தகத்தில் ஏதோ ஒரு பக்கத்திலோ, அதில் ஒரு வாக்கியத்திலோ, சொற்றொடரிலோ, பதத்திலோ, அல்லது இரு பதங்களினிடையே தொக்கி உன்னுள்ளேயே நின்று கொண்டு உன்னை இடறி நிறுத்தும் அணு நேர மோனத்திலோ, நீண்ட பெருமூச்சிலோ, உன் கண்ணில் பனிர்க்கும் கண்ணீர் துளியிலோ, அந்த தருணத்தோடு நீ ஒன்றி போய் உன்னை அடையாளம் கண்டுகொள்வது, அதுவே சொகுசுதான், பெரிய சொகுசுதான். ஒரு எழுத்தாளர் 30 வயசுக்குள்ள உலகத்தில் யாராவது ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாங்களான்னு எனக்கு டவுட். கண்ணதாசன் 52 வயதுக்கு வந்தார், ஆனால் 30வது வயசுலேயே வனவாசம்னு 1.5 ரூபாய்க்கு ஒரு புஸ்தகம் போட்டார் சார். அதில் வாழ்க்கையின் உண்மைகளை பட்டவர்த்தனமாக அதில் ஒரு டிக்ளேர் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நூல் அல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்று வழிகாட்டும் நூல் சொன்னவர். ஜெயகாந்தன் ஒரு கேரக்டர், அந்த சிறுகதை, குறுநாவல், நாவல் எல்லாமே வாழ்க்கையை செம்படுத்தும். ஜெயகாந்தனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அவரை பார்த்து ஒரு மனிதன், பட்டங்கள் தேவையில்லை, மதிப்பெண்கள் தேவையில்லை, ஆனால் ஒரு மனிதன் உயர்ந்து நிற்க முடியும் என்பதற்கு உதாரணம் யாருன்னா,
ஜெயகாந்தன். காந்திஜி இறந்தபோது ஜெயகாந்தன் பேப்பர் போடுற பையன் சார். அந்த பேப்பரை வாங்கிட்டு ஜனங்களை, இங்கிலீஷ் பேப்பர், காந்திஜி ஷார்ட் டெட் அப்படின்னு ஒன்று வாங்கினவங்கலாம் அழறாங்க. எதுக்கு அழறாங்கன்னு அந்த பேப்பர் இருக்கிற பையனுக்கு தெரியல. அப்புறம் கேட்டு தெரிந்துகொள்கிறான். அதே ஜெயகாந்தன் பேசுகிற இங்கிலீஷை இன்னைக்கு ஒரு ஆங்கிலேயன் புரிந்து கொள்வதோட கஷ்டம். நாலாம் கிளாஸோ அஞ்சாம் கிளாஸோ தாண்டலை. அதாவது இந்த நான் சவால் விடுறேன், பல இளைஞர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். இன்றைக்கு இந்த புத்தகங்களை படிக்காதவர்கள் எந்திரங்கள், மனிதர்களே அல்ல. இப்போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ நான் வாங்கின மார்க்குக்கும் நான் பியூசியில் ஃபெயில் ஆனதுக்கும் பின்னாடி நான் எம்ஏ எம்ஃபில் பாஸ் நேம் பண்ணுறேன்றது வந்து சும்மா ஒரு ஆர்வத்துக்கு தான். எனக்கு இந்த பட்டங்கள் என்னை வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு என்னை பேட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதி எனக்கு இருக்கிறது என்றால், இந்த புத்தகங்கள் எனக்கு கொடுத்த சர்வதேச விருதுகள் தான் என்னை இங்கே உட்கார வச்சேன். நிச்சயம் சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களேன் சார். மனிதர்களை உருவாக்க தவறி போய் நாம் எந்திரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்பா அம்மாவுக்கு இப்போ ஒரே ஒரு லட்சியம் என்னென்னா, பத்தாம் கிளாஸ் படிக்கும்போதே அப்பா அம்மாவுக்கு டென்ஷன் வந்துடும். பையன் ப்ளஸ் டூவில் 1200-1199 மார்க் வாங்கணும். அதுக்கு என்ன ஸ்கூல், என்ன ஃபீஸ் வேணால் கொடுக்க தயார். நீங்கள் ஒரு 100 வீட்டுக்குள் போங்கள், எத்தனை வீட்டில் புத்தகத்திற்கென்று ஒரு சிறு மூலையை ஒதுக்கி இருக்கிறார்கள். ரைட், இந்த பிள்ளையை அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க. அமெரிக்காவுக்கு போன பையன் ஒரு 2 மாதம் மை சன் இஸ் சென்டிங் மணி அப்படிம்பாங்க. 3வது மாதம் மெயிலில் அனுப்புவான், இந்த மாதம் ஒரு $150 குறைச்சிக்கிறேன், ஏன்னா நான் கார் வாங்கிட்டேன், கார் டியூ கட்டணுன்னுவான். அடுத்த 2 மாதம் கழிச்சு ஒரு மெயில் வரும், ஐ எம் ரெடியூசிங் அனதர் $200, ஐ கனாட் சென்ட் யூ பிகாஸ் ஐ ஹவ் பாட் அ ஹவுஸும்பான். அவன் நாங்கள் கடன் வாங்கி 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 அதை அழைச்சிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்ப மாட்டான். இங்கே 25 லட்சம் 30 லட்சம் கடன் வாங்கி அனுப்புகிற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கடனை எப்படி அடைப்பாங்க? நீங்கள் மனிதர்களை தயாரித்து அனுப்பியிருந்தால் அவர்களிடம் இரக்கத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் மார்க் வாங்கும் எந்திரங்களை தயாரித்து அனுப்பிவிட்டு அந்த எந்திரத்திடம் மனிதாபிமானத்தை எதிர்பார்த்தால் எங்கே கிடைக்கப் போகிறது? மனிதன் மீண்டும் மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்குகள் முக்கியமில்லை, ஞானம் முக்கியம். ஞானத்தை இந்த புத்தக கோயில்கள் மட்டுமே தர முடியும். சரியா சொன்னீங்க சார். இவ்வளவு நேரம் வந்து எங்களோட வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு எங்களுடைய பெப்பர்ஸ் டிவி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் நிச்சயமாக சந்திப்போம் சார். என்னையும் ஏதோ புஸ்தகம் படிக்கிறவன் நம்பி கூப்பிட்டீங்க. நான் இப்படி பார்த்தாக்க பரத்தி வச்சது பார்த்தா பிளாட்ஃபார்ம் கடை புத்தக வியாபாரியாக கூட நான் இங்கே வந்தேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.